விக்ராந்துக்கு விஜய் ரசிகர்கள் ஓபனிங் கொடுப்பாங்களா? தன்னோட ரசிகர் மன்றங்கள் மூலம் இலவச திருமணம், கல்வி உதவித்தொகைன்னு பல விதத்திலேயே உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறவர் விஜய். ஆனா இப்போ அவரோட உதவும் மனப்பான்மை சினிமா துறைக்குள்ளேயும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சிம்பு நடிச்ச வாலு படம் திரைக்கு வர்றதுக்காக பல தடவை அறிவிக்கப்பட்டு வெளிவர முடியாம சிக்கல்ல சிக்கிக்கிட்டு கிடந்துச்சு. அதை அறிஞ்சு பலரும் அவருக்கு ஆறுதல் மட்டுமே சொல்லிட்டு இருந்த நிலையில விஜய் மட்டும்தான் வாலு படத்தை ரிலீஸ் செய்யறதுக்கான உதவிகளை செய்ய முன் வந்தாரு. இந்த உதவிய விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்காத சிம்பு உருகி போனாரு. அதை அடுத்து விஜய் என்னோட உடன் பிறவாத அண்ணன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டாரு. அதோடு வாலு படத்திலயும் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சு கார்டு போட்டிருந்தாரு சிம்பு. விஜய் சிம்புவுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னதும் அவரோட ரசிகர்கள் தியேட்டர்களுக்கு விசிட் அடிச்சு வாலு படத்துக்கு நல்ல ஒரு ஓப்பனிங்கை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த நிலையில தன்னோட சித்தி மகனான விக்ராந்தோட தாக்க தாக்க படத்துக்கும் உதவி செஞ்சிருக்காரு விஜய். வியாபாரம் ஆகாம இருந்த அந்த படத்தை தயாரிப்பாளர் எஸ் தானு கிட்ட சொல்லி வெளியிடுறதுக்கு ஆவணம் செஞ்சிருக்காரு. அதனால இன்னைக்கு வெளியாக இருக்கும் தாக்க தாக்க படத்திலயும் விஜய்க்கு நன்றி கார்டு போட்டிருக்காரு விக்ராந்த். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல விக்ராந்தோட நடிப்பு தன்னை வெகுவா பாதிச்சதாகவும் விஜய் கருத்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த படத்துக்கும் விஜய் ரசிகர்கள் நல்ல ஒரு ஓபனிங் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாரு விக்ராந்த்.